Hi students, welcome and welcome to School of Future Medicos. I am Mrs. Durga Vinoth. So, ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபிஃப்த் லெசன் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபிஃப்த் லெசன் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன். நியர்லி 4லேருந்து ஒரு 5 க்வெஷ்சன்ஸ் வந்து நீட்டில் வந்து நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு இந்த லெசன்லேருந்து வந்தீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்டு எக்ஸாமுக்குமே இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெசனும் கூட. ஸோ நம்ம இதில் வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். டாப்பிக்கோட பேர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் என்சைம்ஸ் இன்வால்வ்ட் இன் ரெப்ளிகேஷன்னு சொல்லலாம், மெக்கானிசம் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிபிஎஸ்இ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்டேட் போர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த டாபிக் உங்களுக்கு ரெண்டு பேரோட புக்லேயுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டேட் போர்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொன்னேன். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வந்து என்ன, எதுக்காக இந்த ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெப்ளிகேஷன்னா என்ன, டபுள் ஆகுறது அப்படின்னு சொல்கிறோம். டிஎன்ஏ தன்னை ரெப்ளிகேட் பண்ணிக்குது. ஸோ ரெப்ளிகேட் பண்ணுறது மூலமா 2 DNA ஃபார்ம் ஆக போகுது. இப்போ நீங்கள் செல் டிவிஷன் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில் இல்லையா, ஒரு செல்லுலேருந்து 2 செல் ஃபார்ம் ஆகுது, 2 செல்லுலேருந்து 4 செல் ஃபார்ம் ஆகுதுன்னு. எப்படி ஃபார்ம் ஆகும், இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஒரிஜினல் மாதிரியே எக்ஸாக்டாக இருக்கும் அந்த ஜெராக்ஸ் காப்பி இல்லையா. இப்போ அதே தான் ஒரு செல்லை இன்னொரு ஒரு செல்லை ப்ரொடியூஸ் பண்ணிக்க போகுது, தந்த மாதிரியே இன்னொரு ஒரு செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னது, டிஎன்ஏ தான் இல்லையா. ஸோ டிஎன்ஏ மெட்டீரியல் டபுள் ஆனால் தான் தென் செல்ல டபுள் ஆகும், விச் மீன்ஸ் சைட்டோபிளாசம் டபுள் ஆகும். ஸோ தட் வி கேன் கெட் 2 செல்ஸ். நீங்கள் படிச்சிருப்பீங்க சைட்டோகைனசிஸ் அண்ட் கேரியோகைனசிஸ்னு. சைட்டோகைனசிஸ் அப்படின்றது டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம், கேரியோகைனசிஸ் அப்படின்றது டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸுக்குள்ளே என்ன இருக்குது, டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏ எப்படி வந்து ரெப்ளிகேட் ஆகி 2 ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ 2 DNA ப்ரொடியூஸ் ஆனால் தான் தென் செல்லு டிவைட் ஆகும்பொழுது சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகிட்டு ஒரு செல்லில் பேரண்ட் செல்லில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த டாட்டர் செல்ஸுக்கும் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி தான் 2 செல்ஸு ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட். இப்போ ஒரு செல்லிலிருந்து நம்மளுக்கு 2 செல்லு ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா, ஸோ இப்படி என்ன ஆகுது, இப்படி பிரிஞ்சு வந்துடாது, செப்பரேட் ஆகி வந்துடாது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்னாகணும், டபுள் ஆகி தான் 2 செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் சைட்டோபிளாசமும் 2 டிவைட் ஆகி தான் 2 செல் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ எப்படி வந்து ரெப்ளிகேஷன் பண்ணிக்குது. ஓகே, நம்ம டிஎன்ஏ கிட்ட போயிட்டு டிஎன்ஏ ரெப்ளிகேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் ரெப்ளிகேட் ஆகிடுமா, ஆகிடாது இல்லையா. ரெப்ளிகேட்னா டியூப்ளிகேட்டுன்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ எப்படி ரெப்ளிகேஷன் ஆகும், எப்படி இதுக்கு தெரியும். இப்போ செல் வந்து டிவிஷன் ஆக போகிற சமயத்தில், இப்போ நம்ம செல் சைக்கிள் படிச்சிருப்பீங்க, அதில் க்ரோத் ஃபேஸுன்னு ஒன்று இருக்கும், தென் மெச்சுரேஷன் ஃபேஸுன்னு சொல்லியிருக்கும், தென் வந்து எஸ் ஃபேஸ்ன்னு சொல்லிடுவோம். அந்த எஸ் ஃபேஸ் அப்படின்ற அந்த ஃபேஸில் தான் நம்மளுக்கு வந்து இங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. தென் செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும், டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஒரு செல்லேருந்து 2 செல்லு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ செல் சைக்கிளில் க்ரோத் ஃபேஸ் G1 ஃபேஸுன்னு ஒன்று இருக்கும், தென் G2 ஃபேஸுன்னு ஒன்று இருக்கும், தென் எஸ் ஃபேஸுன்னு ஒன்று இருக்கும், சரியா. இந்த எஸ் ஃபேஸில் தான் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகுது. ஸோ எஸ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா செல் டிவைட் ஆகிட்டு 2 செல்லு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஒரு செல்லில் எந்த ஃபேஸில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகுது அப்படின்றது தெரியுது, இட் இஸ் எஸ் ஃபேஸ். அப்போ செல்லு வளரணும், வளர்ந்து கொஞ்சம் மெச்சூர்டானோ, தென் அதுக்கப்புறம் எஸ் ஃபேஸ்க்கு வரும்பொழுது மட்டும்தான் என்னாகும், ரெப்ளிகேஷன் ஆகும், தென் டிவிஷன் ஆகும். செல் டிவைட் ஆகும்போது இப்போ ஃபேஸ் மெட்டா ஃபேஸ் ஆன ஃபேஸ் டீலோ ஃபேஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சு 2 செல்லாக ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ நம்மளுக்கு எஸ் ஃபேஸில் தான் ரெப்ளிகேஷன் நடக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, டிஎன்ஏவே தன்னை ரெப்ளிகேட் பண்ணிக்குது. இதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, மற்றவங்க யாரும் வந்துட்டு நீ ரெப்ளிகேட் பண்ணிக்கோ அப்படின்னு இதுக்கு யாரும் ஆர்டர் போடல. இட் இஸ் அ ஆட்டோ கேட்டலிஸ்ட். டிஎன்ஏ அப்படின்றது என்னதுன்னா, இட் இஸ் ஆட்டோ கேட்டலிஸ்ட். ஆட்டோ கேட்டலிஸ்ட்னா என்ன, அதுவே வந்து தன்னை ரெப்ளிகேட் பண்ணிக்குது. ஒரு டிஎன்ஏலேருந்து இன்னொரு ஒரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ டிஎன்ஏ டு டிஎன்ஏ, சரியா. ஸோ டிஎன்ஏலேருந்து இன்னொரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், செல்லுக்குள்ளே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல இல்லையா. செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ், நியூக்ளியோக்குள்ளே இருக்கிற குரோமோசோம், தென் குரோமோசோம்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏன்றது ஸோ ரொம்ப 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 மைன்யூட்டான ஒன்று, ரைட். ஸோ அது ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு நிறைய என்சைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது.
ஓகே. ஏன்னா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன நம்மளுக்கு தெரியும், டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ அப்படியே வந்து டபுளாக ப்ரொடியூஸ் ஆகாது, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தனித்தனியாக பிரியணும், விச் மீன்ஸ் அன்வைண்டிங் ஆகணும், ஓகேவா, ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனால் தான் அதை மாதிரியே இன்னொரு ஒரு ஸ்டாண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா இந்த டாபிக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ்னு உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி அந்த என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏக்குள்ளே என்ன இருக்குது, சுகர் இருக்குது, பாஸ்பேட் குரூப் இருக்குது, ஓஎச் குரூப் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நைட்ரஜினஸ் பேசஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா, தெரியலனாலும் இதே நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இருக்கும், அந்த வீடியோவை நல்லா பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் இதை படிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா. ஸோ அப்போ இந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ என்ன ஆகணும், அன்வைண்ட் ஆகணும். ஸோ அப்போ அதை அன்வைண்ட் ஆகிட்டு தென் ரெண்டு நியூ ஸ்டாண்டு ப்ரொடியூஸ் ஆகணும் இல்லையா, ரைட். நம்மளுக்கு இப்போது ஒரு டிஎன்ஏலேருந்து எத்தனை வரணும், ரெண்டு டிஎன்ஏ வரணும். ஸோ அதுக்கு நிறைய என்சைம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அந்த என்சைம்ஸோட பேரை மட்டும் கற்றுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த ரெப்ளிகேஷன் நடக்குது அப்படின்ற மெக்கானிசத்தை படிக்கலாம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே எழுதி போட்டிருக்கிற இந்த 8 என்சைம்ஸோட பேர் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு என்சைமோட பேர் ஹெலிகேஸ் என்சைம் அப்படின்னு சொல்கிறோம், ஹெலிகேஸ் என்சைம். ஸோ இந்த என்சைமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் அன்வைன்ஸ் டிஎன்ஏ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காயிலிங்காக இருக்கும், லைக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காயிலிங்காக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ என்ன ஆகணும் அப்படின்னா அன்வைண்ட் ஆகணும். அன்வைண்ட் ஆகணும்னா ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட் ஆகணும். நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அது என்ன ஆகணும், ஓப்பன் ஆனால் தான். இப்போ ஹெலிக்கல்லே இருக்கும்போது அதுலேருந்து நியூ ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகிறது கஷ்டம், ரைட். ஸோ அப்போ இங்கே இப்படி இருக்கக்கூடிய டிஎன்ஏ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும்னு சொல்கிறேன், அப்படி ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ரெண்டாக இப்படி பிரியணும், அது பிரியறதுக்கு அதுக்கு ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ணது, அந்த என்சைமோட பேர் தான் ஹெலிகேஸ் என்சைம். அப்போ அது ரெண்டும் பிரியணும்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, நைட்ரஜனஸ் பேசிஸ் இருக்கும். அந்த நைட்ரஜனஸ் பேசிஸ்க்கு நடுவில் ஏடி அப்படின்னாக்கா நடுவில் வந்து 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், சிக்கும் ஜிக்கும் நடுவில் வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம். இதுதான் ரெண்டு ஸ்ட்ராண்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹெலிகேஸ் என்சைம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹைட்ரஜன் பாண்ட்ஸை பிரேக் பண்ணுறது மூலயமா ரெண்டு ஸ்டாண்டையும் தனித்தனியாக பிரிக்குது, ஓகே. ஸோ இட் அன்வைன்ஸ் டிஎன்ஏ பை பிரேக்கிங் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ என்ன ஆச்சு, ரெண்டும் வந்து தனித்தனியாக ஓப்பன் ஆகிடுச்சு, ஓகே. அடுத்த என்சைம் என்னென்னா டோப்போ ஐசோமரேஸ் என்சைம். இதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது, டிஎன்ஏ லைகேஸ் இல்லை, டிஎன்ஏ கைரேஸ், சாரி, டிஎன்ஏ கைரேஸ் என்சைம், ஓகேயா. ஸோ இந்த டிஎன்ஏ கைரேஸ் என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ரிமூவ்ஸ் தி டென்ஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் சூப்பர் காயிலிங். ரிமூவ்ஸ் டென்ஷன் அப்படின்னா என்ன, சரி நம்மளை நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு விஷயம் நம்ம அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம திரும்ப வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளால் அதை சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பழசு நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு இந்த சணல் கயிறு எல்லாம் திரிவாங்க பார்த்துருப்பீங்க, இந்த தேங்காய் நாரில் இல்லையா. ஸோ அப்போ 3-4 கயிறு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து திரிவாங்க, திரிச்சு நல்லா டைட் பண்ணுவாங்க, ரைட். இப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி தான் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் கூட, அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள். இப்போ அந்த மாதிரி கயிறை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஓகே. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது நேரம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் இஃப் யூ லீவ் என்ன ஆகும், திரும்ப அகெயின் காயில் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. சேம் இப்போ நம்ம டிஎன்ஏ வந்து ஹெலிகேஸ் என்சைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் தேர் வில் பி எ டென்ஷன் இன் த 2 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. இன்னும் என்ன இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டென்ஷன் இருக்கும், ஓகேவா. ஸோ திரும்ப வந்து நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நார்மல் டெம்பரேச்சருக்கே நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கே என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ரெண்டும் ஜாயின் ஆச்சுன்னா திரும்ப காயில் ஆகிடும். இது வந்து நார்மல் என்ன சொல்கிறது, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டிஎன்ஏ. நம்ம வந்து கிரிஃபத்தோட எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே இதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டெம்பரேச்சர்லேயே என்ன ஆகும்னா நம்ம டிஎன்ஏ எவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாலும் நார்மலான ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்போது அதனோட ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஜாயின் ஆச்சுன்னா திரும்ப டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இப்போ ஹெலிகேஸ் என்சைம் யூஸ் பண்ணி அது ரெண்டும் பிரேக் ஆனாலும் பட் இன்னும் வந்து அதுக்குள்ளே அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த டென்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் தென் திரும்ப அது வந்து காயிலிங் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் டோப்போ ஐசோமரேஸ் என்சைம் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ தட் இட் ரிமூவ்ஸ் தி டென்ஷன் ஆஃப் தி டிஎன்ஏ, ஓகே.
இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ ரெண்டு ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏயுமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் மேலும் ஸ்டெபிளைஸ் பண்ணணும், அதாவது நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளான ஒரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகணும் ஃபார் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அதுக்காக ஹெல்ப் பண்ணுற அடுத்த என்சைமோட பேர் தான் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிளைசிங் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுதா, இட் ஆக்ட்ஸ் ஆன் தி டூ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் இட் ஸ்டெபிளைசஸ் இட், இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு டிஎன்ஏவை ஓப்பன் பண்ணி அன்வைண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய என்சைம்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். தென் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற என்சைம் என்ன அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். ஸோ பாலிமரேஸ் என்சைமை பொறுத்த வரைக்கும் பாலிமரேஸ் 1, பாலிமரேஸ் 2, பாலிமரேஸ் 3னு மூணு என்சைம் இருக்குது. தென் இன் யூகேரியோட்ஸ்னு வரும்போது 5 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது, ஆல்ஃபா தென் பீட்டா எப்சிலான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி நம்மளுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம்ஸ் இருக்குது இன் யூகேரியோட்ஸில். ஸோ ஈக்கோலையில் 3 தான் நம்மளுக்கு மேஜராக, இந்த 3 பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் அதுவே. ஸோ அதுலேயும் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படின்ற இந்த என்சைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்சைம். ஏன் அப்படின்னா ஓல்டு, அதாவது பேரண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்டிலிருந்து நியூ டிஎன்ஏ ஸ்டாண்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த என்சைம்க்கு பேர் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நியூ டாட்டர் விச் மீன்ஸ் நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆக போகுது, நியூ ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃபார்ம் ஆக போகுது. நம்ம சொன்னோம் ஒரு டிஎன்ஏலேருந்து அடுத்த டிஎன்ஏ ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அடுத்த டிஎன்ஏ அந்த டாட்டர் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த என்சைமோட பேர் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3. பாலிமரேஸ் 1க்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது, கான்பர்க் என்சைம்னு கண்டுபிடிச்சவரோட பேர். ஓகே, கான்பர்க் என்சைம் இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் ரிமூவ்ஸ் ப்ரைமர். ப்ரைமர்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு அந்த மெக்கானிசம் நம்ம படிக்கும்போது தெரியும். ப்ரைமர் இஸ் எ ஷார்ட் ஸ்டிச் ஆஃப் ஆர்என்ஏ விச் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறவங்கள தான் ப்ரைமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரைமர்னால் என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா பெயிண்ட் அடிப்போம், ரைட். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைமர்னு ஒன்று அடிப்போம். ஸோ ப்ரைமர் அடித்ததுக்கப்புறமா பெயிண்ட் அடித்தோம்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நியூ நியூக்ளியோடைட்ஸை நியூ ஸ்ட்ராண்ட்ஸை ஃபார்ம் பண்ண போகிறது டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம் தான். பட் அதுக்கு முன்னாடி ப்ரைமர்னு ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அந்த ப்ரைமர் தான் ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுது. ஸோ அதை இனிஷியேட் பண்ணி அந்த ப்ராசஸை டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் நியூ நியூக்ளியோடைட்ஸை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஆர்என்ஏ அந்த இடத்துல தேவையில்லை இல்லையா. ஸோ அப்போ தேவையில்லாத ஆர்என்ஏவை எடுத்துடணும் வெளியில், அந்த நியூ நியூக்ளியோடைட்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன அந்த செயின்லேருந்து என்ன பண்ணணும், ஆர்என்ஏ ப்ரைமரை ரிமூவ் பண்ணிடணும். அந்த ரிமூவ் பண்ணுற வேலையை தான் உங்களுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 என்சைம் செய்கிறாங்க. ஓகே, ஸோ ரிமூவல் ஆஃப் ப்ரைமர். ஸோ நம்ம மெக்கானிசம் படிக்கும்போது நான் திரும்ப சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் ப்ராசஸில். நம்மளுக்கு தேவையானது இதுதான், நியூ ஸ்ட்ராண்டு ஃபார்ம் பண்ண போகிறது. ஓய் ஓகே, ஸோ அந்த நியூ ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ண ஆட்ஸ் நியூ நியூக்ளியோடைட்ஸ் அட் 3OH குரூப். 3OH குரூப்ன்றது என்னது, தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய கார்பன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம அதை 3' சொல்கிறோம். OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து தான் நியூ நியூக்ளியோடைட்ஸை ஆட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஆர்என்ஏ ப்ரைமர் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணோன்னு சொன்னேன். இதில் வந்து என்ன இருக்கணும், OH குரூப் இருக்கும். அந்த OH குரூப்பை வச்சுட்டு என்ன பண்ணோம்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம் நியூ நியூக்ளியோடைட்ஸை ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும். இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு தி பேரண்ட் ஸ்டாண்ட். பேரண்ட் ஸ்டாண்டில் என்ன இருக்கோ அந்த ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பேரண்ட் ஸ்டாண்டில் ஏ இருந்தால் இங்கே டி ஃபார்ம் ஆகணும், அங்கே டி இருந்தால் இங்கே சி ஃபார்ம் ஏ ஃபார்ம் ஆகணும். பேரண்ட் ஸ்டாண்டில் நம்மளுக்கு சி இருந்தால் இங்கே ஜி ஃபார்ம் ஆகணும், சைட்டோசின் குவானைன், அங்கே குவானைன் இருந்தால் இங்கே சைட்டோசின். இப்படி பேரண்ட் ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு நியூ நியூக்ளியோடைட்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய என்சைம்க்கு பேர் தான் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம்னு சொல்கிறோம். எந்த இடத்துல ஃபார்ம் பண்ணதுனா 3'OH குரூப்பில் தான் இது ஜாயின் பண்ணிகிட்டே போகும். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்சைம், ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. தென் டிஎன்ஏ லைகேஸ். சின்ன நம்ம 10th படிச்சுட்டு இருந்திருப்பீங்க டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் அப்படின்றது, இட் இஸ் அ பேஸ்டிங் என்சைம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ்ல இல்லை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நிறைய விஷயங்கள்ல, அதாவது பயோடெக்னாலஜி அப்படின்னு ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் நம்மளுக்கு தேவைப்படும். எங்கெல்லாம் கட் பண்ணுறமோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் தேவைப்படும். அதே மாதிரியே இங்கேயும் நம்ம ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஎன்ஏ நியூ ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம சொன்னால் ஆர்என்ஏ ப்ரைமர்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதே மாதிரி ரெண்டு நியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது ஒரு ஸ்டாண்டை மட்டும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன். இன்னொரு ஒரு ஸ்டாண்டு ஃபார்ம் ஆகும், அந்த ஸ்டாண்டு மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் அப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது மெக்கானிசம் நான் படிக்கும்போது சொல்கிறேன்.
இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் நம்மளுக்கு எங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் யூஸ் ஆகுது. ஸோ டிஎன்ஏ லைகேஸ் ஜாயின்ஸ் தி டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, எந்த ஸ்டாண்டில் அப்படின்னு சொல்கிறேன், லேகிங் ஸ்டாண்டில். ஓகே, இந்த லேகிங் ஸ்டாண்டுனா என்னன்றது நான் ரெப்ளிகேஷன் மெக்கானிசம் எடுக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? தென் நெக்ஸ்ட்டு ப்ரைமேஸ் என்சைம். ப்ரைமேஸ்னால் முன்னாடியே சொன்னேன், ப்ரைமர்னு நான் இங்கே சொன்னேன் இல்லையா, ஆர்என்ஏ ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஸ்டெச் ஆஃப் ஆர்என்ஏன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ப்ரைமரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்சைமுக்கு பேர் தான் ப்ரைமேஸ் என்சைம். இட் சிந்தசிஸ் ஆர்என்ஏ ப்ரைமர். ஆர்என்ஏ ப்ரைமர் என்ன பண்ணுதுன்னு சொன்னேன், இட் இனிஷியேட்ஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெப்ளிகேஷனை இனிஷியேட் பண்ணுறது ஆர்என்ஏ ப்ரைமர். இனிஷியேட் பண்ணதுக்கப்புறமா அதை எலாங்கேட் பண்ணுறது, ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம். தென் கடைசியாக நியூக்ளியஸ் என்சைம். ஓகே, நியூக்ளியஸ் என்சைம் அப்படின்றது ரிப்பேர் என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ரிப்பேர் என்சைம்னா என்ன? ஸோ என்ன தான் வந்து பர்ஃபெக்டாக நம்ம எந்த விஷயங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக நம்மளுமே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. யாருமே எதுலேயுமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே ஆட்டோ கேட்டலிஸ்ட்னு சொன்னோம், அதுவே பண்ணிக்குதுன்னு சொன்னோம். நம்ம எதுவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, நம்ம எதுவும் அதுக்கு ஆர்டர் போடுறதும் கிடையாது. ரைட், இட் இஸ் டூயிங் இட்ஸ் ப்ராசஸ் இன் இட்ஸ் ஓன் வே. அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சாலுமே கண்டிப்பாக ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். மேபி ஏதாவது ஒரு நியூக்ளியோடைட்ஸு மாறி போயிருக்கலாம். ஏக்க நம்மளுக்கு வந்து ஏ வந்து எப்பவுமே இட் ஷுட் ஆல்வேஸ் பேர் வித் டி, டி ஷுட் ஆல்வேஸ் பேர் வித் ஏ, சி வந்து ஜியோட, ஜி வந்து என்ன பண்ணணும் சியோட, இப்படி தான் பேர் ஆகணும். நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இப்படி தான் ஃபார்ம் ஆகணும் இல்லையா. பாண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் சம்டைம்ஸ் நம்மளுக்கு மாறி கூட இருக்கலாம். எப்பயாவது ஒரு சில சமயங்களில் என்ன ஆகலாம்னா மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட், ஒருத்தங்க பண்ணதுக்கப்புறமா திரும்ப அதை ப்ரூஃப் ரீட் பண்ணணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நியூக்ளியோடைட்ஸ் மாறி போயிட்டு ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா ஸோ அதை ரிப்பேர் பண்ணுறது, திரும்ப அந்த இடத்துல நியூ நியூக்ளியோடைட்ஸை ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதனோட வேலை தான் வந்து நியூக்ளியஸ் அப்படின்ற என்சைமோட வேலை. சரியா, இந்த நியூக்ளியஸ் என்சைம் என்ன பண்ணுறது, ரிப்பேர் என்சைம். அதாவது ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நியூக்ளியோடைட்ஸை அதை கரெக்ட் பண்ணுறது. ஸோ நியூ நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அகெயின் அல்டிமேட்லி டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம் தான் ஃபார்ம் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய முக்கியமான என்சைம்ஸ். ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்றது. ஒரு ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து, டபுள் ஹெலிக்கல் இருக்கக்கூடிய டிஎன்ஏலேருந்து அதே மாதிரியே எக்ஸாக்டாக அதே மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் பார்க்கலாம்.